அனைவருக்கும் வணக்கம். ஆதான் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பு நேர்காணல் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்த அசாதாரண சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கோவிட்-19 கடந்த ஒரு 30 நாளா எல்லா தொழில்களும் முடங்கியிருக்கு, ஊரே அடங்கி போயிருக்கு இப்போ நமக்கு. ஸோ இதில் வந்து ஆதான் தமிழ் சேனல் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய நிபுணர்கள் நிர்வாக அதிகாரிகளோட பேசி அவங்க இந்த லாக்டவுனில் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க, பிளான் பண்ணி அதை வந்து எல்லாத்தையும் தகவலை சேகரித்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதில் ஒரு பகுதியாக இன்னைக்கு வந்து ஒரு 3 நிர்வாக அதிகாரிகள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்கள வந்து ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமை. முதல்ல மிஸ்டர் சுவாமிநாதன், திரு சுவாமிநாதன் வந்து தலைமை நிதி அதிகாரியா ஒரு பெரிய தொழிற்சாலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் சார். அப்புறம் மிஸ்டர் ரவி, அவர் வந்து பெரிய உற்பத்தி தொழிற்சாலையை நடத்திட்டு இருக்க, 2 உற்பத்தி தொழிற்சாலை நடத்திட்டு இருக்கிறார் அவரு. வணக்கம் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். அப்புறம் மிஸ்டர் மணி வந்து ஒரு பெரிய குழுமத்துக்கு வந்து மனிதவள துறை அதிகாரியா பணிபுரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஸோ உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்க அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்றதுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கினதுக்கு மிக மிக நன்றி சார். முதல்ல நம்ம வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருவோம், ஏன்னா அதுதான் வந்து நமக்கு முதல் முதல்ல தேவை. மனிதர்கள் இல்லாம வந்து இன்னைக்கு காலத்துல வந்து தொழிற்சாலை நடத்த முடியாது, இல்லை கம்பெனி நடத்த முடியாது, எதுவுமே இல்லை இன்னைக்கு. ஸோ அதனால முதல்ல வந்து நம்ம மிஸ்டர் மணிட்டேந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். இப்போ வந்து நிறைய கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஏப்ரல் 14 வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து திருப்பி ஒரு ஊரடங்கை வந்து மே 3 வரைக்கும் நீட்டிச்சாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிறைய கைட்லைன்ஸ் வந்தது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய கைட்லைன்ஸ் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியாவில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலான்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதில் நிறைய வந்து ஒரு குழப்பங்கள் இருக்கு. அது உங்களோட பார்வையில் எப்படி சார் இருக்கு? நாளை இப்போ நாளையிலேருந்து இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்லாம் ஆரம்பிக்கலாமா, ஓட்டலாமா, உங்களோட புரிதல் எப்படி சார் அதில்? நன்றி திரு சுப் அவர்களே. இப்ப இதுல முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, இது யாருக்குமே ஒரு பழக்கம் இல்லாத ஒரு லாக்டவுன். இது முன்னே எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இந்தியாவோ இல்ல உலக நாடுகளோ கண்டறியாத ஒரு புது விஷயங்களை தான் நம்ம வந்து கடந்து வந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே இந்த விஷயங்களை கடந்து வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு புது அனுபவமா இருந்தாலும், இதை யாரையும் குறை சொல்ல முடியாது, அவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியாது. யாருக்கு அது மத்திய அரசாங்கமா இருந்தாலும் மாநில அரசாங்கமா இருந்தாலும் இந்த நேரத்துல எடுக்க வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் எது சரியா இருக்கும் அப்படின்னு கலந்து ஆலோசித்து அவங்க வந்து இதை எடுக்கிறாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா, உடனடியா தொழிற்சாலை அனைத்தையும் வந்து பழைய மாதிரி திறந்துட முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. இந்த அப்ரூவல் ப்ராசஸ், நீங்க சொல்ற அப்ரூவல் ப்ராசஸ் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழகத்துல பொறுத்தவரையும் சென்னையில முனிசிபல் கார்பரேஷன் கமிஷனரோ இல்ல அவரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு அதிகாரியோ அலுவலரோ இல்லைன்னா அந்த ஜோனல் ஹெட், டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டரோட ஜோனல் ஹெட்டோ அவங்க வந்து இதுக்கு அனுமதி கொடுக்கலாம். கிட்டில இருக்க அந்த ஆபீஸ் அவங்க அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதற்கு பிரகாரம் அனுமதிகள் எதுக்கு கேட்டிருக்காங்களோ அதுக்கு அதெல்லாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க. தட் இஸ் ஃபார் த ப்ரிப்பரேட்டரி ஒர்க், ஏதாவது ப்ரொடக்ஷன் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு இல்ல வந்து ஒரு எக்ஸ்போர்ட் இருக்குது, ஒரு டிஃபென்ஸ் இருக்குது, ஏதாவது அத்தியாவசிய பொருட்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய தேவை இருக்குது, இல்ல ஒரு எசென்சியல் சர்வீஸை வந்து உற்பத்தி செய்ய வேண்டிய இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அதற்கு வந்து அலசி ஆராய்ந்து அந்த அப்ளிகேஷனை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அனுமதி கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாரும் உடனே வந்து பழைய மாதிரி வந்து கும்பல் கும்பலா வந்து வேலை செய்ய முடியுமா, எல்லாரும் வந்து பயணிக்க முடியுமா, எல்லா விஷயங்களும் நடக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா தினந்தோறும் நம்மளுக்கு வந்து டிவி நியூஸ் செய்திகளை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒன்றும் குறைந்தபாடு இல்லை. இந்திய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி, ஒரு சில நாட்கள் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அடுத்த வர நாட்கள்ல அதிகமாவே வந்துட்டு இருக்குது. அவர்களால முடிந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதுல குழப்பங்கள் இருக்கிறதா நான் நினைக்கல. ரொம்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடிந்த வரையும் வந்து மத்திய மாநில அரசுகள் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுத்து போயிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் திரு சுப்பவர்களே. ரைட் சார். ரவி, இப்போ நீங்க வந்து உங்க தொழிற்சாலையை தொடங்கணும்னு சொல்லிட்டு அவளா இருப்பீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய உங்க கஸ்டமர்கிட்ட இருந்து ப்ரெஷர் இருக்கலாம், அவங்களுக்கு மெட்டீரியல் கேட்டுட்டு இருப்பாங்க,
இல்ல வந்து தொழிற்சாலை மூடி ஒரு 30-40 நாள் ஆப் போறது. இப்போ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட அப்ரூவல் இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ அந்த லேபர் ஃப்ரண்ட்ல வந்து நீங்க யாரையாவது அப்ரோச் பண்ணிருக்கீங்களா? இந்த கலெக்டரையோ இல்ல வந்து கவர்னிங் அத்தாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட அப்ரூவல் கேட்டிருக்கீங்களா? இல்ல அது எந்த அந்த நிலைமையில இருக்கீங்க இன்னைக்கு? எஸ் சார், இப்ப சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் மிஸ்டர் கிருஷ்ணன் ஐஏஎஸ் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரி ஃபார் சிஎம் ஸ்பெஷலி இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு உடனடியாக அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு இந்த அதிகாரியை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு செய்தி வந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் அச்சாரம் மூலியமாக அவருக்கு ஒரு மெயில் டிராப்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 30% ஆஃப் எம்ப்ளாயை வச்சுட்டு முதல்ல ரெவியூ பண்ணுவோம், தூசி தட்டி எழுப்புவோம். கிட்டத்தட்ட அது அன்பிளான்டு சடன். இப்போ பொதுவாகவே தொழிற்சாலை என்பது ஒரு வருஷத்துல ஒரு 5 நாள் அது 10 நாள் பிளான்டு ஷட்டவுன் அப்படின்னு தான் இருக்கும். இது கூட அன்பிளான்டு ஷட்டவுன் லாக்டவுனா வந்தது. முதல்ல ஒரு 21 நாள் நம்ம 7 நாள் முதல்ல சொன்னாங்க, 31 மார்ச் வரைக்கும். அப்ப ஓகே, அந்த ஒரு வாரத்துக்குள்ள சில அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம். அது என்னானது April 14 வரைக்கும் வந்தது, அதுக்கப்புறம் May 3 வரைக்கும் வந்தது. இந்த மாதிரி நேரத்துல நிறுவனத்துல இருக்கிற இயந்திரங்கள் எல்லாம் சரியான முறையில தொழிலாளிகள் எல்லாரும் வந்த பிறகு இயக்க முடியுமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் லென்தி லாக்டவுன்ல இயந்திரங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாம் சரியான இயக்கத்துக்கு வராது. அதுக்காக இந்த ஐஏஎஸ் ஆபீசர் கிருஷ்ணன் மூலியமா முதல்ல ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட ஓஎம்மும் சரி டயர் ஒன் ஆஃப் த கம்பெனி நாங்கள் எல்லாருமே ஒரு 20-50 பேர் வரைக்கும் அனுமதிச்சிங்கன்னா உள்ளே போயிட்டு அதை மெயின் மோட்டரு ஆன் ஆஃப் கண்டிஷன் மினிமம் ஆப்ரேஷனல் கண்டிஷன் அதை கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது கூட தமிழ்நாடு சிஎம் உடைய முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அநேகமாக 20-ஆம் தேதி எந்தெந்த தொழிற்சாலையை இயங்கலாம் இயங்க வேண்டாம், ஈவந்தோ இது வந்து ரெட் ஸ்பாட்ஸ் இருந்தால் கூட அது எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. நாளைக்கு என்ன மாதிரி ஒரு முடிவு வரும்னு இது வரைக்கும் தெரியல. எவ்வளவு பேர் எடுத்து போலாம், அப்படியே நம்ம 20-50 எடுத்து போனா கூட டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் அப்ரூவல் கிடையாது, அதுக்கும் கொடுக்கல. இந்த ஒரு கன்ஃபியூஷன் குழப்பமான சூழ்நிலையில மெயின்டெனன்ஸ் ஸ்கில்லு நார்மல் கேஷுவல் லேபர்லாம் எங்க இருக்க தலை கணக்கு எடுத்து போட்டு மாதிரி வேலை பண்ண முடியாது. நான் மெஷினை ஆப்ரேட்டிங் கண்டிஷன் கொண்டு வரணும்னா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்கில்டு ஆளை மட்டும்தான் கொண்டு வந்து மெஷின் ஆன் ஆஃப் கண்டிஷன் கொண்டு வரணும். நாளைக்கே திரு தமிழ்நாடு முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டைரக்ஷன் கொடுத்தா கூட உடனடியா ப்ரீ செக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு கிட்டத்தட்ட 22 டிஸ்ட்ரிக்ட் ரெட்ல இருக்கு, அப்புறம் ஆரஞ்சுல இருக்கு. இப்போ இது எப்படி உங்களுக்கு உங்க உங்க ஃபேக்டரி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது, எப்படி இப்ப மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர முடியுமா, ஆரஞ்சுல இருந்து ரெட்டுக்கு வர முடியுமா? சோ இதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க நீங்க? நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே அதிகமாக ரெட் ஹாட் ஜோன் இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். ஓ, இது ஆமா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுலதான் அதிகமான ரெட் ஹாட் ஜோன் ஏரியா இருக்கு, மாவட்டங்கள் அதிகம். இதுல சென்னை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒண்ணு, அதுக்கு அடுத்து இண்டஸ்ட்ரி அதிகமா உள்ளது பாத்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்ஸ், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டமும் திருவள்ளூர் மாவட்டம் ரெண்டுமே ரெட் ஜோன்ல இருக்கு. இதுக்கப்புறம் காஞ்சிபுரம் இருக்கு. காஞ்சிபுரம் ஆனா மொத்த அபச்சாடு பசங்க வந்து 8 தான், அது கிரீன் ஜோன்ல இருக்கு. அங்க இருக்க ஓஎம் எல்லாம் இப்ப அப்ரோச் பண்றாங்க. இன்னைக்கு கூட ஒரு மார்னிங் 9 o'clock ஒரு NMC கம்பெனி எம்என்சி கம்பெனில இருந்து ஒரு கால் எனக்கு, இந்த மாதிரி நாங்க வந்து நாளைக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்ததுன்னா நீங்க சப்ளை ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், உங்களுடைய சப்ளை என்ன கண்டிஷன் இருக்காங்க, நீங்க வந்து எவ்வளவு நாள்ல வந்து நிறுவனத்தை நார்மல் கண்டிஷன் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டாங்க.
ஒண்ணு நாங்க இருக்கிறது ரெட் கார்ட்ஸ் ஒன் சென்னையும் திருவள்ளூரும் ஒண்ணு. அதுக்கடுத்து நம்ம சப்ளையரும் இதே சரணும் சேர்க்காங்க. அவங்க எல்லாமே நாளைக்கு முதல்வருடைய டைரக்டேஷன்ல இருந்துதான் நம்ம ஒரு என்ன முடிவு பண்ணலாங்கன்னு சொல்ல முடியும். ஆனா குறைந்தது நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமான தொழிலாளிகள் மிக்ரேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் தான், மிக்ரேட்டட் எம்ப்ளாயி தான். கண்டினியூவா மோர் தென் 8 hours 10 hours வேலை பண்றதுக்கு அவங்களதான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாளைக்கு திரு எடப்பாடி அவர்கள் அனுமதி கொடுத்தாலும் அது ரிவைவல் பண்ணணும். அது ஒரு 3 நாள் மினிமம் ஆகும். அதுக்கப்புறமாக தொழிலாளி இருக்கிற ஆட்களை வச்சு வேலை பண்ணும் பொழுது நம்ம எதிர்பார்க்கிற தரமான அந்த டைமுக்குள்ள முடிக்கிற சைக்கிள் டைம்ல முடிக்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குமா என்பதும் கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு மினிமம் ஒரு 7 to 10 weeks ஆகும். கண்டிப்பா நல்ல கருத்துக்கள் ரவி சார். இப்போ சாமிநாதர் உங்கள்கிட்ட வருவோம். இப்போ ஆக்சுவலா வந்து மணி சார் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆல்லாம் வந்து நம்ம ஃபேக்டரியில இறக்கிடுறாரு. நாளைக்கு எடப்பாடி நம்ம தமிழக முதல்வர் வந்து சரி ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொன்னாருன்னா நேராக வந்து ஆன்ல இறக்கிடுறாரு. இவரும் நம்ம ரவி சாரும் ப்ரொடக்ஷன் வந்து ரெடி பண்றாங்க. பட் உங்களால இப்போ வந்து நாளைக்கு ஃபேக்டரியை திறந்த உடனே உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஓகே அதான் முக்கியம். இப்போ கேஷ் ஃப்ளோ தான் வந்து இட்ஸ் பிளட் அப்படின்றாங்க. மக்கள் வந்து ஒரு தொழிற்சாலை நடத்துறதுக்கு வந்து பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பீங் எ ஃபினான்ஸ் பர்சன் ஓகே நீங்க எப்படி இந்த கேஷ் ஃப்ளோலாம் இந்த கிரைசிஸ்ல எப்படி மேனேஜ் பண்றீங்க, என்ன அட்வைஸ் உங்களுக்கு மத்த தொழிற்சாலைகளுக்கு உங்க சைட்ல இருந்து சார்? ஓகே சார், ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது லைஃப் லைன் ஆஃப் த பிசினஸ். ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் கையில இருந்து எவ்வளவோ வசதி இருந்தாலும் ஒர்க்கிங் கேபிட்டல் சரியா இல்லைன்னா உங்களால அந்த நிர்வாகத்தை ரன் பண்ண முடியலன்னா எண்ட் ஆஃப் த டே யூ வில் எண்ட் அப் இன் த ஃபெயிலியர். ஸோ அதனால ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து ஒரு 3 components சேர்ந்திருக்கு. அதாவது டேஸ் இன் இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க, அப்புறம் டேஸ் பேபிள் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது டேஸ் இன்வென்ட்ரிங்கிறது நம்ம முதலீட்டஸ் பண்ணி நம்மளோட ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அது எப்படி ரோல் அவுட் ஆகுது டு கன்வெர்ட் இன் டு பிஸ்னஸ். அதே மாதிரி டேஸ் பேபிள் அவுட்ஸ்டாண்டிங், ஸோ நம்ம வந்து சப்ளையருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ கிரெடிட் பீரியட் நம்ம வாங்கிக்கிறோம், அதே மாதிரியே டே சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இந்த மூணுத்தோட காம்பினேஷன் தான் டேஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வச்சுக்கிறோமோ ஸோ வி ஆர் ரன்னிங் ஏ குட் ஆப்ரேஷன் இருக்கும். அதாவது கையில் வந்து கேஷ் இன்னைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ தட் நெகோஷியேஷன் இஸ் ஆல்வேஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். சப்ளையரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிரெடிட் டேர்ம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ ஸோ நம்ம கையில் கேஷ் இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ கிரெடிட் பீரியடை கம்மி பண்ணி எவ்வளோ சீக்கிரம் பைசா வாங்குறோமோ ஸோ நம்ம கையில் பைசா இதுவாக இருக்கும். ஸோ தட் இஸ் தி எஃபிஷியன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டு. இட் இஸ் இந்த 3 factors டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வந்து மேஜராக வந்து ஆப்எக்ஸ் அண்ட் கேபெக்ஸ்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஆப்எக்ஸுங்கிறது இப்போ நம்ம தினம் தினம் நடக்கிற வேலைக்கு என்னென்ன நமக்கு செலவு பண்ண தேவை இருக்கோ அது. கேபெக்ஸுங்கிறது வந்து ஏதாவது இப்போ மிஷினில் இன்வெஸ்ட் பண்ணுறது, புதுசாக அசெட் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த ஆப்எக்ஸ் வந்து யூ கேன் நாட் அவாய்ட். கேபெக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூ கேன் டேக் எ கால். அதாவது இப்போ வந்து இப்போ இமீடியட்டாக இது பண்ணியே ஆகணுமா இல்லை ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு போஸ்ட்போன் பண்ணலாமா இதை, ஏன்னா அதோட இன்னைக்கு கையில் இருக்கிற கேஷ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரெயின்டு கேஷ் ஃப்ளோ அந்த கேபெக்ஸ் இஷ்யூஸ் இல்லாமல் எடுத்து விட்டுக்கூடாது. அண்டு இன்னொரு மெயினாக வந்து இந்த சமயத்துல வந்து எவ்ரிபடி ஷுட் டூ ஜீரோ பேஸ் ஃபோர்காஸ்டிங்னு சொல்லுவோம். அதாவது பழசு என்ன நடந்தோ அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்காம இன்னி சிச்சுவேஷன்ல வாட் ஆர் ஆல் த நெசசரி திங்ஸ் டு டூ அண்ட் அதுக்கு என்ன நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கறத ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் நீட் டு பி லுக்ட் இன் டு. இந்த செலவு ரொம்ப ரொம்ப அவசியமா இந்த சமயத்துல, இதை பண்ணாட்டா என்ன ஆகும். சி ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் under the same principle without compromising on quality and safety. அது வந்து மஸ்ட். அதெல்லாம் வந்து செலவு தேவையில்லை இப்போதைக்கு நம்ம இது மொத்தம் தான் அப்படி அதை ஒதுக்க முடியாது. ஸோ தட் இஸ் அண்டர்லைங் பிரின்சிபிள். ஸோ வித் தட் இன் மைண்ட் ஸோ த ஜீரோ பேஸ் ஃபோர்காஸ்டிங் பண்ணும்போது எல்லா லெவல் ஆஃப் எக்ஸ்பென்சரும் அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு தெரியும் இது வந்து இந்த பண்ணியே ஆகணுமா, இதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போஸ்ட்போன் பண்ணலாமா. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிளீனாக கிடைக்கும்.
அதே மாதிரி மெயின் வந்து இந்த டாப் லைன் எந்த பிசினஸுக்குமே சரி சேல்ஸ் இல்லாட்டா வேற எதுவுமே இல்லை அல்டிமேட்டா அந்த சேல்ல பேஸ் பண்ணி தான் பாக்கி எல்லா ஆக்டிவிட்டியுமே டுவர்ட்ஸ் ஸோ அந்த சேல்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஜங்ச்சர்ல we need to have a clear communication from our customer side so each and every customer need to be talked avangaloda discuss panna da avangaloda condition enna nu theriyum ipo vandu manufacturer vandu green zone la irukalam ipo adha green zone irukkume ingathukaga namba irukkira paisa va use panni ellathai produce panni vechittu the customer vandu red zone la irundhu avarala the goods accept panikka mudiyalena ungaloda sale vandu end of the day it is not going to be affected ஸோ சேல் எஃபெக்ட் பண்ணாதப்போ அந்த ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாமே வேஸ்ட் நீங்க வந்து மேன் பவர் இன்வால்வ் பண்ணி அதுக்குண்டான சேஃப்டி ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நவ் வி வில் பி ஸ்பெண்டிங் மோர் மணி தேன் த யூஷுவல் ஆப்ரேஷன் நம்ம யூஸ்வலா இத்தனை நாளா பண்ணியிருந்த செலவு கூட இப்போ கொஞ்சம் கூட ஆகும் ஏன்னா இதெல்லாம் வி நீட் டு டேக் கேர் சேஃப்டி கம்ப்ளைன்ஸுக்காக வி நீட் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டிங் பிட்வீன் ஷிப்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து whatever you have not spent previously you will be end up in doing all those expenditure now and the mari pannumbodhu you should be clear enna produce panna porom whether it will materialize into sales or not enna ad revenue generate panna dhaan thirupi again you will get the cash flow so idu vandu very very important thing the communication with the customer should be 100% transparent and very clear so that we will do the right thing and one more thing manpower side la nu pathinga kuda எந்தெந்த கஸ்டமருக்கு யூ ஹேவ் அ டிஃபரெண்ட் கஸ்டமர் யூசிங் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஸோ எந்த மாதிரி கஸ்டமரை இப்போ நம்ம டிசைட் பண்றோமோ பண்ணா தென் இட் வில் யூ வில் ஜென்ரேட் ரெவென்யூ அப்படின்னு பார்க்கும்போது தென் யூ வில் டேக் எ ரைட் டெசிஷன் ஆஃப் பிகாஸ் கவர்மெண்ட் ஹஸ் கிவன் அ கிளியர் மேண்டேட் தட் யூ ஷுட் ஆப்ரேட் அதாவது குறைஞ்ச மேன் பவரோட தான் நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது கவர்மெண்ட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான மேன் பவரையும் நம்ம எம்ப்ளாய் பண்ண முடியும் என்ன கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுங்க ஸோ எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டாப் லைன் ஸோ கஸ்டமரோட கிளாரிட்டியோட யூ ஷுட் ஸ்டார்ட் த பிஸ்னஸ் அண்ட் ஒன் மோர் திங் இஃப் அட் ஆல் யூ ஹாவ் எனி ஐடல் ஐடல் ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா ரதர் தன் கீப்பிங் இட் இன் கரண்ட் அக்கௌண்ட் விச் வில் நாட் ஃபெச் எனி இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கிறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சோம்னா தட் வில் ஆல்சோ ஜென்ரேட் இன்ட்ரெஸ்ட் அதுவும் நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோவுக்கு இட் வில் பி வெரி இது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ் தான் வரப்போகுது ஓகே இதுல சேலஞ்சஸ் அப்படின்னா ஒண்ணு வந்து மேனேஜ் பண்றது மெஷினரிஸ் வந்து இப்போ கடந்த 40 நாட்களாக வந்து வேலை செய்யாம இருக்குது அது உடனே அதை ரீமா பண்ணி ஸ்டார்ட் பண்ணும் போது அது என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கும் தெரியாது மனித வளங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துல பக்கத்துல தொழிற்சாலை அமைந்திருக்கக்கூடிய இடங்கள்லயே பணியாளர்களும் தொழிலாளர்களும் இருப்பதில்லை வெவ்வேறு இடங்கள்ல வந்து அவங்க வந்து மூவ் பண்ணி வர்றாங்க இப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல இந்த 40-45 நாட்கள்ல வந்து அவங்க எல்லாம் ஒரே இடத்துலதான் இருந்திருப்பாங்களா இல்ல வெவ்வேறு இடங்களுக்கு பல அவசர காலங்களுக்காக வேற எங்காவது போயிருப்பாங்களா வந்திருப்பாங்களா நமக்கு தெரியாது இப்போ அவங்கள வந்து நம்ம வேலைக்கு திருப்பி கூப்பிட்டு வரும்போது பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம வந்து எடுக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கும் அவங்களுடைய வந்து எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணாங்க அவங்களுடைய குடும்பங்கள்ல ஏதாவது வந்து யாருக்காவது வந்து ஏதாவது இந்த மாதிரி பாசிட்டிவ் கேஸ் ஏதாவது அவங்களுடைய ஏரியாவிலயோ பிளாட்லயோ ஊர்லயோ தெருவிலையோ இருந்திருக்குதா இல்ல அவங்களே ஏதாவது வந்து உடம்பு சரியில்லாம எதனா இருந்திருக்காங்களா அவங்க சொந்தக்காரங்களை யாருக்காவது மாதிரி இருந்ததா இல்ல ஏதாவது நல்லது கட்டதுல திருமணங்கள் இல்ல வந்து இந்த மாதிரியான டெத் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க வந்து போய் கலந்து வந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து தெளிவா அவங்கள்ட்ட இருந்து வந்து அலசி ஆராய்ந்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு டிக்ளரேஷன் மாதிரி ஒண்ணு வாங்கி அப்புறமா தான் அவங்க வந்து நம்ம பணியில வந்து சேர்க்க வேண்டி இருக்குது இப்போ ஒரு சில இடங்கள்ல தொழிற்சாலைகள்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வருது அவங்க வந்து சப்போஸ் இவங்களுக்கே டைரக்டா இல்லைன்னா கூட பணியாளர்கள் வந்து நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய பணியாளர்களோ தொழிலாளர்களோ பக்கத்துல இருக்க கடைக்கு போயிருப்பாங்க வேற ஏதாவது வந்து அத்தியாவசிய பொருட்கும் பொழுது அந்த கடையில சார்ந்த இவன் வந்து மருந்தகத்துல போய் மருந்து வாங்கிட்டு வந்திருந்தா கூட அந்த கடைக்காரருக்கு ஏதாவது வந்திருந்ததுன்னா இல்ல அந்த கடையில போய் இவங்க வாங்கும் போது ஏதாவது வந்திருந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பேஸ்ட் ஆன் த பில்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணி அந்தந்த வீட்டை வந்து இப்போ வந்து குவாரண்டைன் பண்றாங்க அந்த மாதிரியான ஏதாவது நம்ம தொழிலாளர்கள் வந்து அங்க இருக்காங்களா அப்படிங்கிற வந்து நிறைய விஷயங்களை வந்து அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் வந்து இந்த சமயத்துல இருக்குது இதுதான் சரி இதுதான் சரியில்லை அப்படின்னு இப்ப எதுவுமே சொல்ல முடியாது இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி சுப்பு மாதிரி ஆளுங்களை வந்து இத இந்த மாதிரியான வந்து டிஸ்கஷன்ஸ் நிறைய பண்ணி என்ன
மாதிரியான பிராக்டிஸ் வந்து வெவ்வேறு பேக்கெட்ஸ்ல வந்து எது நடக்குது அப்படிங்கறது தெரிந்து நாமளும் வந்து அந்த இடத்துல பயன்படுத்தும் மூலமா அனைவரும் வந்து இந்த ஜீரோ டிஃபெக்ட் அப்படிங்கறதுல இருந்து வந்து நம்ம வெளியில வந்து நாமளும் நம்ம தற்காத்து கொண்டு தொழிலையும் பாதுகாத்து தொழிலாளையும் பாதுகாப்பதற்கு இது வந்து ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு முன்னேற்பாடா இருக்கும் ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா தென் அது வந்து இன்னும் பெரிய தலைவலில் போய் கொண்டு போய் விட்டுரும். அதனால வந்து அந்த சேஃப்டி ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டவுட்னா சொல்லுங்க ரவி. இந்த மாதிரி ஒரு செட்டப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாருடைய பேக்ரவுண்டு டிராவல் ஹிஸ்டரி எல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்க வந்து பியூர்லி நான் அஃபெக்டட் பர்சன் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி ஆப்ரேட் பண்றதுங்கிறது வந்து அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் வி ஹேவ் டன் அன் பிஃபோர் 24 எவன் கேட் என்ட்ரியிலேயே நாங்கள் என்ன பண்ணோம் த்ரோ மீட்டர் வச்சு ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒவ்வொரு ஷிஃப்ட் ஸ்டார்டிங்லையும் அண்ட் ஷிஃப்ட் எண்டும் ஷிஃப்ட் ஸ்டார்ட் அண்ட் ஷிஃப்ட் எண்டு நாங்கள் வந்து வி ஹேவ் ரேட் தேர் பாடி டெம்பரேச்சர் 95 வரைக்கும் நாங்கள் அலோவ் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு பேசிக் இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வி கேன் ஆப்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மால் சஜஷன். எஸ் சார். ரைட், ஓகே. இப்போ சார் இந்த கேள்வி வந்து மணி சாருக்கு. இப்போ நிறைய ஒரு கடந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பற்றி நிறைய பேச்சு அடிபட்டு இருக்குது. ஸோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சில தொழிற்சங்க தலைவர்கள்லாம் வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்காம வந்து அவங்க வந்து நடு ரோட்டில் இருக்கிறாங்க, சாப்பிடல, நிறைய ட்விட்டர்லலாம் வந்து மெசேஜஸ் வருது அவங்களுக்கு வந்து தங்கியிருக்கிற இடத்துல போதுமான வசதிகள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம். இப்போ இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை வந்து எப்படி, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னா யாரு, அவங்களை எப்படி இந்த தொழிற்சாலைகள்லாம் அவங்களை பார்த்துக்கணும், ஸோ அதுக்கு என்ன அதாவது ஒரு வழிமுறைகள் இருக்கா சார்? இல்லை, இந்த மைக்ரண்ட் ஒர்க்மேனை பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அது வந்து நம்ம தெளிவாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழக அரசு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கெங்கெல்லாம் மைக்ரண்ட் ஒர்க்மேன் இருக்காங்களோ அவங்களே அவங்கள எல்லாரையும் வந்து தாமாகவே முன்வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த தொழிலில் சார்ந்தவங்கன்னு தான் இல்லை, எந்த தொழிலில் சார்ந்தவங்களாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான தொழில்களில் ஈடுபட்டிருக்காங்கன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணி தலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பத்திற்கு இல்லை தலா ஒவ்வொரு மனிதருக்கும் 15 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய் இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு ஃபேக்டரி இன்ஸ்பெக்டரேட்ல அந்த பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆக்டிங் கீழே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டைரக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அந்த மேடம் வந்து எங்கெங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தெரியுதோ யாரெல்லாம் வந்து அங்கெல்லாம் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் கொடுத்தா போறோம், அவங்களே அவங்களுடைய அதிகாரி மூலியமா எடுத்துட்டு போய் அவங்களுக்கு வந்து இந்த தேவையான உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான அத்தனை முயற்சிகளையும் அவங்க எடுக்கிறாங்க அரசாங்கத்தினுடைய சார்பில். சாதாரணமாகவே நம்ம வந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அக்கம் பக்கத்துல எங்கேயாவது வந்து இந்த மாதிரியான மைக்ரண்ட் லேபர்ஸ் இருக்கும் பொழுது சமைத்த உணவோ சமைக்காத உணவுப் பொருட்களோ நம்மளுடைய மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அதிகமாகவே வழங்கி வருகிறது தான் தெரிகிறது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் கூட தமிழ்நாட்டில் இங்கே அங்கும் நடந்ததாக தெரியவில்லை, வட மாநிலங்களையே பல்வேறு விதங்களில் வந்து மாட்டிக்கொண்டு அவருடைய குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இது நடக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. முன்னாடி பேசும்போது திரு சுவாமிநாதன் அவர்கள் வந்து குறைந்த மேன் பவர் வச்சுதான் ஆப்ரேட் பண்ணணும்னு ஒரு வார்த்தையை சிம்பிளா சொல்லி விட்டுட்டாரு. இப்போ முன்னாடி வந்து இருக்கக்கூடிய மேன் பவர் வச்சு இப்ப ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா குறைந்த அளவு மேன் பவர் அப்படின்னா எவ்வளவு அளவு மேன் பவர், இப்போ இந்த குறைந்த அளவு வைக்கும் போது மீதி ஆளுங்களை என்ன பண்றது, இப்ப இந்த லாக்டவுன் பீரியடுக்குள்ள வந்து யாரையும் வந்து வேலையை விட்டு அனுப்பக்கூடாது, அவர்களுக்கு வந்து சம்பளம் வழங்க வேண்டும் என்ற அறிவுரையை வந்து மத்திய மாநில அரசுகள் வழங்கியிருந்தாலும் இப்ப வந்து இந்த மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 ரூபாய் கூட எப்படிக்கு வந்து இன்வாய்ஸ் ஆயிட்டு இருக்காது, எந்த இடத்துல இருந்தாலும் பொருட்களை வந்து வாங்குவதற்கோ சுத்தமாக சாத்தியமே இல்லாத சூழ்நிலைகள்ல சிறு குறு நிறுவனங்கள்ல அவர்களுக்கு அவர்களிடம் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு தினக்கூலிகளுக்கு வந்து சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று அரசாணையை அல்லது அரசு உத்தரவு அறிவுறுத்தலை மேற்கொண்டு வழங்க வேண்டும் என்றால் எப்படி வழங்குவது என்பது பல பெரிய நிறுவனங்களுக்கு அது சாத்தியமாக இருக்கலாம், குறு நிச்சயமாக சிறு குறு நிறுவனங்களுக்கு அது சாத்தியம் இல்லாத ஒரு நிகழ்வு.
அதற்கு அரசாங்கத்தினுடைய சார்பில் ஏதாவது வந்து உதவிகள் செய்ய போகிறார்களா, பேங்க் மூலியமா ஏதாவது வந்து ஃபைனான்ஸ் பண்ண போறாங்களா, ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஏதாவது கொடுக்க போறாங்களா, ஏதாவது வேற ஏதாவது விதத்துல வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறா அப்படிங்கலாம் இன்னும் வந்து தெரிய வரல. இதுல குறைந்த அளவு மேன் பவர் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணுங்கிறப்ப யாரை கூப்பிட போறோம், யாரை விட போறோம்? நிறைய நிறுவனங்கள்ல டெம்பரவரி தொழிலாளர் இருக்காங்க. இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல அதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சஸ் அப்படிங்கும் பொழுது இது வந்து லீகலாவும் இது நமக்கு வந்து ஒரு பெரிய பேட்டலா தான் இருக்க போகுது. இந்த குறைந்த அளவு மேன் பவர்ல ஒரு சில பேரை கூப்பிட்டுறோம் அப்படின்னா இந்த பெரிய நிறுவனங்களுக்கு கூட இந்த லாக்டவுன் பீரியட்ல தொடர்ந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்க. லாக்டவுன் முடிஞ்சோன்னு அவங்க கூட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றது, நீ வரணும் நீ வரக்கூடாது அப்படிங்கறத எப்படி கம்யூனிகேட் பண்றது? அவங்க வந்துட்டாங்கன்னா நீ வேலையில இல்லன்னு சொன்னாக்கா அது வந்து ரெஃப்யூசல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆகாதா? ஈஸி காட் அன் எனி அத்தாரிட்டி வெதர் யூ கேன் கோ அண்ட் மீட் தி அத்தாரிட்டி டு கெட் ரிலீஃப், அவருக்கு வந்து ஏதாவது நம்ம வந்து ரிலீஃப் கொடுக்க வேண்டியது இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் இந்த மனிதவளத்துறை மேலாளர்களுக்கு மத்தியில அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சா தான் நான் பாக்குறேன். அவ்வளவு சீக்கிரமாக எளிதாக இதை வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போவதில்லை நிச்சயமாக. அடுத்த வரக்கூடிய அடுத்த 6 மாதங்களுக்கு ஒரு பக்கம் நமக்கு தேவையான மனித வளங்களை கொண்டு வருவது, ஒரு பக்கம் தேவையில்லாத மனித வளங்களை கழித்து கட்டுவது, இல்லை அவர்களை வேலையிலிருந்து விடுவிப்பது என்பது சுமூகமாக விடுவிப்பது, எப்படி அவர்களை விடுவிக்கப் போகின்றோம் என்பது மாதிரியான மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் இருக்குது. இந்த கம்பெனி நடத்துறது அப்படிங்கிற மாதிரி ரவி சார் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து தொழிற்சாலையில் நடந்து கொண்டிருக்கும். அவர்களை வரும்பொழுது போகும்போது அவங்க நல்லா செக் பண்ணி விடுறாங்க, அது எல்லாருக்கும் சாத்தியமா இருக்குதா? அதே மாதிரியான தெர்மோமீட்டர்ஸ் இப்ப எல்லா இடத்துலயும் வந்து அவைலபிலிட்டி வந்து மார்க்கெட் இருக்கா? திடீர்னு ஏன்னா இதெல்லாம் முன்னணி இருந்திருக்காது. திடீர்னு எல்லா நிறுவனங்களும் வந்து இந்த இந்த தெர்மோமீட்டர் போய் வாங்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் அது அவைலபிலிட்டி இருக்காது. இப்ப அந்த மாதிரி அவைலபிலிட்டி இருந்தது அப்படின்னா அது எந்த அளவுக்கு துல்லியமாக காண்பிக்கிறது தெரியாது. அதை வாங்கிட்டு வந்து நம்ம அவங்களை வந்து பார்க்கும் பொழுது இப்ப வந்து எல்லா இடத்துலயும் வந்து அவங்க வந்து அட்டண்டன்ஸ் பஞ்சிங் பண்ற போது பஞ்சிங் கார்டு மிஷின் பக்கத்துல போவாங்க, அந்த இடத்துல சோசியல் டிஸ்டன்சிங் அவங்க வந்து எல்லா தொழிற்சாலைகளையும் வந்து பயன்படுத்தணும். உணவகங்கள்ல போகும்போது வீட்டு உணவு சாப்பிடுறதுனாலும் சரி, கம்பெனிலேயே சமைத்து பரிமாறப்படுகின்ற கேன்டீன் உணவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து எப்படி சோசியல் டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ண போறாங்க, இல்ல தொழிற்சாலை உள்ளேயும் வெளியேயும் எப்படி வந்து அவர்கள் வந்து இருக்க போகின்றார்கள், எப்படி அவர்களுக்கு வந்து பயிற்சி அளிப்பது, எப்படி வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் ஸ்கீமை கொண்டு வர்றது, அவர்கள் வந்து உள்ள பணி செய்யும் பொழுது நம்ம அவர்களை வந்து பார்த்துக்கொள்ளலாம், பணியிலிருந்து வெளியில் போகும்போது அவர்கள் எப்படி செய்வார்கள். பல்வேறு தொழிலாளர்களும் பணியாளர்களும் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை தான் வந்து நம்பி இருக்காங்க. அதுல வரும்பொழுதும் போகும்பொழுதும் அவர்கள் எப்படி அதை வந்து சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ள போகின்றார்கள், இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நமக்கு சவாலாக தான் வந்து வரக்கூடிய காலங்கள்ல இருக்குங்கிறதா என்னுடைய பார்வையாக அமைகிறது. பார்வையாளர்களே, இப்போ நம்ம எல்லாரும் உங்களோட பார்வையில வந்து என்ன எப்படி இருக்க போகுது இந்த சேலஞ்சஸ் சொன்னீங்க, இப்ப இந்த எக்கனாமி வந்து ரிவைவ் ஆகிறதுக்கு உங்களோட தனிப்பட்ட அபிப்பிராயம் இல்ல உங்களோட குழுமங்கள்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க நிறைய, இந்த எக்கானமி மீண்டு வருவதற்கு குறைந்தபட்சம் எவ்வளவு நாள் ஆகும் சார்? 6 மாதமா இல்ல 1 வருடமா இல்ல 2 வருடமா, எப்படி உங்களோட கணக்கு, உங்க மார்க்கெட்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும்? சைனால வந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை அங்கிருந்து காலி செய்து கொண்டு ஜப்பான் நாட்டுக்கே வந்துடணும் அப்படின்னு ஜப்பான் நாட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது உலக நாடுகள் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு ரீதிங்கிங் பண்ணி சைனால இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸை வெவ்வேறு நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு பல ஆசிய நாடுகளுக்கு அதை மூவ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்துல பார்க்கும்போது இந்தியாவுக்கு வரக்கூடிய அடுத்த 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக மிக பசுமையான ஒரு நாட்களாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மள்கிட்ட நல்ல ஸ்கில் இருக்கு, நல்ல ஸ்கில், நல்ல மனித வளங்கள், நல்ல திறமையான மனித வளங்கள் இருக்குது, நிறைய இடம் இருக்குது, நல்ல மின்சாரம் நமக்கு வந்து அதிக அளவுல கிடைக்குது, வளங்கள் நம்மள்கிட்ட அதிகமாக இருப்பதனால அநேகமாக இன்னைக்கு வந்து சைனால உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இண்டஸ்ட்ரியுமே அடுத்து வரக்கூடிய ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே அங்கிருந்து எல்லா ஃபேக்டரிஸையும் வந்து மூவ் பண்ணிட்டு இந்தியா, மலேசியா, வியட்நாம், இந்தோனேசியா அந்த மாதிரியான நாடுகளுக்கு, இந்த நாடுகளுக்கு தான் எல்லா இண்டஸ்ட்ரியுமே மூவ் ஆகும் அப்படின்னு பார்வை, உலக வல்லுநர்களுடைய பார்வை இருக்கிறது. அதுல வந்து இந்தியா வந்து முதலிடம் வகிக்கின்றது. அதுக்கு இன்னைக்கு திரு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி,
அவர்கள் வந்து எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள், அவர் வெளிநாட்டுடைய சுற்றுப்பயணம், அவர் எடுத்திருக்கக்கூடிய இன்னைக்கு வெளிப்படையான ஒரு தன்மை, இதெல்லாம் பொறுத்து உலக நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையை வந்து நாம் இன்று பெற்றுக்கொண்டோம்னு தான் சொல்லணும். அதனால உலக வரலாற்றில உலக நாடுகளின் பார்வை இந்தியாவை நோக்கி திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். நம்மிடம் அனைத்து விதமான வளங்களும் இருப்பதன் காரணமாக அனைத்து தொழிற்சாலைகளும் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இந்தியாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அனைத்து வளங்களும் இங்கு இருப்பதனால் இங்கு அனைத்து தொழிற்சாலைகளும் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்க மணி சார் சொன்ன மாதிரி நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா 135 கோடி மக்கள் இருக்காங்க. சைனாக்கு அடுத்தது நம்ம தான். உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளையும் பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து நல்ல COVID-19 நல்லா கண்ட்ரோல் பண்ணி மக்களுக்கு நல்ல சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணி உலகமே பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து ஊரடங்கை வந்து அனௌன்ஸ் பண்ணி ஸோ நல்ல ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கும். அதை தவிர ஸோ நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணோமோ அதெல்லாம் வந்து மற்ற நாட்டுகளும் சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம நாட்டுல இருந்து ஒரு 50 நாடுகளுக்கு பாத்தீங்கன்னா மருத்துவ உபகரணங்கள்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, மருத்துவ டேப்லெட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி இங்க நிறைய மனித வளங்கள் இருக்கு, இயற்கை வளங்கள் இருக்கு. ஸோ எல்லா நாடுகளும் முக்காவாசி அவங்களோட உற்பத்தி பேஸை வந்து இங்க மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ இங்க ஃபாரின் ப்ரொமோஷன் பாலிசில ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸி டு டூ பிஸ்னஸ். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நல்ல ஒரு ரேங்கிங்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துருக்கு இப்போதைக்கு. ஸோ அந்த கணக்கில் இருக்கும்போது ஐ திங்க் ஒரு கொஞ்சம் இந்த 6 மாத காலம் நம்ம வந்து இந்த கசப்பான மருந்தை வந்து சாப்பிட்டு ஆகணும். ஏன்னா ஒரு நோய் வந்துருக்குது இப்போ, இந்த நோயிலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வந்து சொல்லுவாங்க ஸோ கசப்பான மருந்து சாப்பிட்டாதான் வந்து உங்களுக்கு நோய் குணமாகும். ஸோ அது மாதிரி ஒரு 6 மாதம் இல்லை 9 மாதம் வரைக்கும் இந்த கொஞ்சம் எக்கனாமி ஸ்லோடம் இருக்க தான் செய்யும். அதுல வந்து கேஷ் ஃப்ளோ இம்பாக்ட் ஆகும் எல்லாருக்கும், சில பேருக்கு வந்து வேலைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை வந்து ஜாயிண்டா எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ எப்படி எந்த டிஸ்கஷன் எடுத்து மக்களுக்கு வந்து எங்கெங்க டிபார்ட்மெண்ட்ல வேலைகளை குறைக்கலாம், எங்க வந்து காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணலாம் ஸோ அப்படின்னு எல்லாரும் ஒரு மேனேஜ்மெண்ட் டீமா ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தாதான் வந்து இந்த 6 மாதத்துலயும் 9 மாதம் நம்ம வெளியில வர முடியுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. சாமிநாதன் சார் உங்களோட கருத்து. இப்போ வந்து கவர்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா 2 விஷயம், ஒன்னு வந்து இந்த டாக்ஸேஷன் சைட்ல அதனால ரிலாக்ஸேஷன் வந்து கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க சில ஏரியாஸ்ல வந்து வி நீட் டு வெல்கம் தட். ஏன்னா இப்போ ரிட்டர்ன் ஃபைலிங்லாம் வந்து தே கிவன் த டைம் அப் டு 30th June. ஸோ அது வந்து ஒரு எம்ப்ளாயி மேல இருக்கிற ப்ரெஷரை குறைக்கிறது. அதர்வைஸ் அவங்க வந்து ஃபோர்ஸிபிலி தே ஹாவ் டு கம் டு ஆஃபீஸ் வந்து அந்த ரிட்டர்ன்லாம் ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேர்டன் ஆல்சோ தே ரெடியூஸ்டு. ஆக்சுவலாக இப்போ 5 கோடிக்கு மே வரைக்கும் இருக்கிற டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டையும் இது பண்ணிட்டாங்க, வெயிட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் எக்ஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற மோர் தேன் 5 crores இருக்கிறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லாக வேவ் பண்ணாமல் 50% குறைச்சிருக்காங்க. ஸோ ஆனால் 9%ங்கிறது கூட ஒரு இட்ஸ் எ பிக் சம். ஏன்னா 9% இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது அது ஒரு ஒரு விதமான ப்ரெஷர் இருக்க தான் செய்கிறது. ஸோ அதனால பேமெண்ட் வரைக்காவது பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து எல்லா கம்பெனிஸ்லுமே இருக்கும். இல்லாட்ட இப்போ May 5th வரைக்கும் கொடுத்துருக்காங்க டைம். அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் வந்து அதுக்கு மேலே போச்சுன்னா தென் நீங்கள் வந்து 9% இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தவிர மித்தபடி ஆல் அதர் ரிலாக்ஸேஷன்ஸ் ஆர் வெல்கமிங் திங் வாட் த கவர்மெண்ட் ஹஸ் டன். இப்போ என்னோட கருத்து என்னன்னா இந்த மாதிரி ஜங்க்சரில் அரசாங்கம் வந்து நிறைய பேரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்து அரசாங்கத்தை ரொம்ப டிபெண்ட் பண்றதை விட நம்மளோட இன்டர்னல் ஆபரேஷன்ஸ்ல எவ்வளவு எஃபிஷியண்டா நம்ம பண்ணலாம் திங்ஸை, எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணலாம், எப்படி எல்லாம் காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ த கிரவுண்ட் பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விச் இஸ் இன் அவர் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோல்ல என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ணா தட் வில் பி மோர் பெனிஃபிட் அண்ட் ஈஸி டு ரியலைஸ் ரேதர் தேன் கவர்மெண்ட்டை நம்பி இருக்கிறத விட நம்ம சைட்ல என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதுதான் எடுக்கணும். ஈவன் ஃபார் இப்போ காஸ்ட்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு வார் ஃபுட்டிங் எக்ஸசைஸில் தான் இட் இஸ் டு பி டன். இப்போ வந்து நம்ம நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து வாவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் வார் ஆன் வேஸ்ட். ஸோ வேஸ்டேஜஸ்லாம் எப்படி எப்படிலாம் அவாய்ட் பண்ணுறது அதுக்கு ஒரு பிரின்சிபிள் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது டிம் வுட் பிரின்சிபிள் அப்படின்னு. டிம் வுடுங்கிறது சும்மா ஒரு ஒரு ரிமம்பரன்ஸ்க்காக சொல்கிறது. இப்போ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன், ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்வென்ட்ரி, M stand for movement, and yeah, W for wasting,
அப்புறம் ஓவர் ப்ரொடக்ஷன் ஓவர் ப்ராசஸிங் அப்புறம் டிஃபெக்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இன் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் டு ஹாவ் அ எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன் இன் தி ஃபேக்டரி அண்ட் ஆல் ஓவர் ஆஃபீஸ் அண்ட் ஃபேக்டரி போத் டுகெதர் ஸோ இது விச் இன்வால்வ்ஸ் ஜீரோ பிபிஎம் ஃபர்ஸ்ட் டைம் ரைட்னு நாங்கள் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே வெதர் இட்ஸ் டூல் மேனுஃபேக்சரிங் இருந்தாலும் சரி அந்த ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணதாலும் சரி ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டாக பண்ணோன்னா தட் அவாய்ட் லாட் ஆஃப் வேஸ்டேஜஸ் அண்ட் வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் எண்ட் ஆஃப் த டே எவ்ரி திங் காஸ்ட் மணி ஸோ அண்ட் ஜீரோ பிபிஎம்னு சொல்லுவோம் அதாவது நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து எவ்வளோ பார்ட்ஸ் திரும்பி வருது நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து அதை வந்து வி ஷுட் மெயின்டைன் இட் அட் ஜீரோ லெவல் ஸோ ஜீரோ பிபிஎம் அச்சீவ் பண்ணவே தட் மீன்ஸ் நீங்கள் வேஸ்டேஜஸ்லாம் இல்லாமல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் அது ஒன்று அதுக்கப்புறம் அந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் மேன் பவர் அப்போ பேசின மாதிரி தான் அவர் சொன்னார் மணி சார் கூட சொன்னார் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த ரெஸ்ட்ரிக்டட் மேன் பவரோட ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது விச் இஸ் வெரி வேலிட் பட் வெரி வேலிட் பட் இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட் வி ஆர் இன் திஸ் சிச்சுவேஷன் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது வேறு வழி இல்லை பிளான் பண்ணி தான் ஆகணும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ எந்த மாதிரி மேன் பவர்லாம் வேணுமோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட மொபிலிட்டி வேற ரொம்ப முக்கியம் இப்போ அவங்க இருக்கிற ஏரியா வந்து ஒரு ரெட் ஜோன் கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மேன் பவர் வேணும்னா கூட உங்களால் அவங்க மொபிலைஸ் பண்ண முடியாது அதே மாதிரி மொபிலைசேஷன் ஆஃப் லேபர்னு பார்த்தீங்கன்னா இது நாட் அலோன் தி வேஜஸ் அண்ட் சேலரி அது எனிவே யூ ஹாவ் டு பே ஆஸ் பர் த கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நோ லே ஆஃப் ஷுட் பி டன் அண்ட் சேலரி கட் எவ்ரி திங் ஷுட் நாட் பி தர் தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை த கவர்மெண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இட் இஸ் நாட் அலோன் ஸ்டாப்பிங் வித் தட் காஸ்ட் இட் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் அதர் காஸ்ட் லைக் டிரான்ஸ்போர்டேஷன் இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு பஸ்ல வந்து ஒரு 30 பேர் டிராவல் பண்ணாங்கன்னா இதே மாதிரி இப்போ 30 பேர் டிராவல் பண்ண முடியாது மேபி யூ ஹாவ் டு எம்ப்ளாய் 2-3 பஸ்ஸஸ் டு பிரிங் த சேம் 30 பீப்புள் டு த ஃபேக்டரி டு மெயின்டைன் த சோஷியல் டிஸ்டன்ஸ் ஈவன் வித்இன் த பஸ் அதே மாதிரி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் சேஃப்டி ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாகும் அண்ட் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் த கேன்டீன் எக்ஸ்பென்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து கம்பல்சரி அசோசியேட்டட் காஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த டாப் லைன் சேல்ஸோட ரிலேட்டடாக ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி மேன் பவரும் கிரிட்டிக்கலாக பிளான் பண்ணினாதான் வில் பி ஏபிள் டு மேனேஜ் இந்த மாதிரி காஸ்ட் ரிடக்ஷன் வந்து நிறைய ஏரியாவில் இருக்குது ஈவன் சோர்சிங் பார்த்தீங்கன்னா இப்போ சோர்சிங் ஆஃப் ரா மெட்டீரியல் இப்போ வந்து நவ் இட் வில் பி அ மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஏன்னா இப்போ எவ்ரிபடி ஒன்ஸ் தி ஆப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் தெர் வில் பி அ மேட் ரஷ் டுவர்ட்ஸ் எவ்ரி திங் அதனால இப்போ ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு அந்த சரி ஈவன் ப்ரொடக்ஷன் போது பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம சைடில் வச்சுட்டு the small scale things where it can be outsourced and mari ad outsource pannittu namba vandu main product la concentrate pannona so we can do much more sales than what we expect so these are all the few things adhe mari negotiation vandu ipo idhukku dhaan vandu we should be having a very good rapport with the creditors and appo dhaan namba vandu nalla price negotiate panna mudiyum adhe mari negotiation la idhu vandu verum porutkaloda mutra nikkiradhu illa ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டரி ரெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து அப்நார்மல் சுச்சுவேஷன் வேர் நோ ஆப்ரேஷன்ஸ் ஹஸ் பின் டன் இவர் மணிஷா சொன்ன மாதிரி 1 ரூபா கூட சேல்ஸ் பில்லிங் இல்லாமல் போயின்னு இருக்கு ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து இது வந்து ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் இதை வந்து நம்ம லேண்ட்லார்டோட நெகோஷியேட் பண்ணணும் ஐதர் வி வில் ட்ரை டு வேவ் ஆஃப் த ரெண்ட் இல்லட்டா அட்லீஸ்ட் ஒரு போர்ஷன் குறைக்க சொல்லியாது வி நீட் டு நெகோஷியேட் வித் த லேண்ட்லார்ட் ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அதே மாதிரி மெட்டீரியல் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணும்போதும் தமிழன் சார் இப்போ நீங்க நம்ம எல்லாரும் பேசின கருத்துக்களை பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 வெளியில வரணும் அப்படின்னா எனக்கு இப்போ நம்ம நீங்க இதெல்லாம் சொன்ன கருத்துக்களை ஒரு சம்மரைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் சி கியூப் டு ஓவர் கம் COVID-19 டு ஓவர் கம் த பிக் சி வி லாட் அட்டாக் த சி கியூப் அதாவது 3 C என்னன்னு பார்த்தோன்னா முதல்ல நம்ம நீங்க கால ஆரம்பிக்கும் சொன்னது தான் கேஷ் ஃப்ளோ ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றீங்க ஸோ அது ஒரு சி எல்லா கம்பெனியும் இன்னைக்கு தேதியில் உட்கார்ந்து இன்னைக்கு கையில் இருக்கிற ரொக்கம் எவ்வளோ இருக்குது இன்னும் அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கு எவ்வளோ வந்து நம்ம செலவழிக்க போகிறோம் எவ்வளோ நமக்கு வருமானம் வரப்போகுதுன்னு பார்த்துட்டு அந்த கேஷ் ஃப்ளோ எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அது ஒரு சி அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி நம்மள்ட்ட இருக்கிற இயந்திரங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியுமோ எவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ ஸோ அந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஸோ அது வந்து 2வது C அடுத்தது எல்லாரும் நீங்க பேசினதுதான் காஸ்ட் ரிடக்ஷன் ஓகே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து செலவு பண்றத வந்து குறைச்சி லாபகரமாக கம்பெனிக்கு வந்து எடுத்துட்டு போக முடியுமோ அப்போ அதுதான் வந்து லாங் டேர்ம்ல நமக்கு சஸ்டெயின் ஆகும் ஸோ இந்த 3 C கள் பார்த்தீங்கன்னா கோவிட்ன்ற ஒரு பெரிய சீய
கில் பண்றதுக்கு இந்த மூணு சி இருந்தாதான் நமக்கு வந்து கண்டிப்பா பொருளாதாரத்தை வந்து நம்ம நல்லா முன்னேறி வந்து இந்த நீங்க நடத்துகிற தொழிற்சாலைகளை வந்து ஒரு வெற்றிகரமா எடுத்துட்டு போக முடியும் அடுத்த நிலைமைக்குன்றதான் என்னோட புரிதல். நம்ம இவ்வளவு ஒரு மணி நேர கருத்தரங்கத்துல உங்க நேரங்களையும் அனுபவங்களையும் நேர்களோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நன்றி.